நாங்கள் இந்த மாதிரி எலக்ட்ரோ என்செபலோகிராம் இஇஜி என்ற மிஷின் வச்சுருக்கோம். அதில் மனம் என்ன என்ன செய்தோ அதுக்கு தக்கவாறு அலை சூழலை அளக்கக்கூடியது. நீங்கள் தயவுசெய்து வாங்க, நான் பார்க்கணும் அதை. உங்களுடைய நீங்கள் தவம் செய்கிறீங்களே இல்லை, அதில் என்னென்ன நாளே அடையுது. போய் உட்கார்ந்த அப்போ தவ நிலையெல்லாம் சொல்லணுமே. பக்கத்தில் உமா உட்கார வச்சுட்டு நீங்கள் ஆர்டர் கொடுமான்னு ஆக்கினையில் வரணும்னு சொன்னேன். சாதாரணமாக கொஞ்ச நேரம் இருந்தோம். 14 to 40 வரைக்கும் ஏற ஓடிக்கிட்டே இருக்குது. அதன் பிறகு ஆக்கினை என்று சொன்னால் பாருங்க, அதை இறங்கி 8 to 13 வரைக்கும் ஓடுறதில் வரும். அதுக்கு ஒரு நாளே வச்சுருக்காங்க. 8 to 13 வரையில் இதை அவர்கள் ஆல்ஃபாவேவ் என்று பெயர் வச்சுருக்காங்க. அப்புறம் பிரபஞ்ச சக்தி அப்படி சொன்னால் அது உடனே விரிந்து பிரபஞ்சம் வரைக்கும் அப்படியே அகர்ந்து விரிந்தபோது இந்த சுழல் விரைவு தீட்டா வேவ் என்று சொல்லக்கூடிய 4 to 7 வரைக்கும் ஓட ஆரம்பிக்கும். ஏன்னா 8 to 13 வரைக்காவது வேற. அதுதான் பிரபஞ்சத்தை பற்றி யார் யார் ஆராயிறாங்களோ அவர்களெல்லாம் அந்த இடத்துக்கு தானாகவே வந்து தான் ஆகணும். அந்த சுழல் வந்தால் தான் விரிந்து பிரபஞ்சத்தை நினைக்க முடியும். அதன் பிறகு கடைசியாக சொன்ன துரியாதீதம் சுத்த வெளியே நினைங்க. விழுந்துடுத்து 1 2 3 1 2 3 3 2 1 இப்படியே ஓட ஆரம்பிக்கும். அதாவது 1 2 3 டெல்டா வேவ்னு சொல்லுவாங்க. அது சாதாரணமாக ஒரு ஆழ்ந்த தூக்கத்திலையும் நோய்வாய்ப்பட்டு மூளை இயக்கமே குறைஞ்சி போன போது கோமா ஒரு ஸ்டேட் வந்து பாருங்க, அந்த நிலையிலேயே அதுதான் வரும். அப்போ நாம் விழிப்பு நிலையிலேயே அந்த கோமா ஸ்டேட்டுக்கு போனா 1 2 3 வருது. இதனால நிர்ணயிக்கப்பட்டதுதான் நான் இந்த ஃப்ரீக்வன்சி, மென்டல் ஃப்ரீக்வன்சி சாதாரணமாக பேசுறேன்னு நினைக்க வேண்டாம். அது அங்கே செய்த பிறகு அதன் பிறகு இது கேள்விப்பட்டு லண்டன்லேயும் அதே போல செய்து பார்த்தாங்க. அதனால 2 இடத்துலையும் அந்த மென்டல் ஃப்ரீக்வன்சியை பற்றி தெரிஞ்சுக்கொண்டோம். அப்போ அதை வச்சுத்தான் சொல்கிறேன். இப்போ நாம் எங்கேருந்து வந்திருக்கோம், முதல்ல 1 2 3 அதாவது இறைநிலையிலே இருந்து அதன் பிரபஞ்சமாக மாறின போது 4 to 7 விஞ்ஞானிகள் எல்லாம் அப்படி ஆராயிற போது அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. தானாக வந்துடுறாங்கன்னா இங்க என்ன நடக்குதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். எந்த இடத்துல அந்த இயற்கையானது அந்த அளவு சுழல் விரைவில் வந்தபோது என்னென்னவாக அது மாறியதோ அதே உங்களுக்கு நிறைவு வருது பாருங்க. அவ்வளவுதான். யாரோ திட்டினாங்க, கோபம் வருது, உணர்ச்சி வயப்பட்ட நிலை, சுழல் விரைவு அதிகமாகும். அதை இங்கே சுழல் விரைவாக இருப்பது மனம். மனதுக்கு அடித்தளமானது அறிவு என்பது இறைநிலையே தான். இங்கே என்னென்ன நடக்குதோ அந்த தாக்கம் எல்லாம் அங்கேயும் தாக்கம் உண்டாகுது. அது தன்மையாக மாறி போகுது. இதை விரைப்பதிவு என்று சொல்றோம். அவ்வளவுதான். வினை ஏதாவது செயல் செய்தால் அது பதிவாகிறது என்றமே இப்படித்தான் ஆகும். அன்பர்களே, அத்தகைய மனது உடையவர்கள் தான் நாம். இறைநிலைக்கும் போக முடியும்,
உணர்ச்சி வயப்பட்ட நிலையிலேயே இயங்க முடியும். ஆனால் ஒவ்வொரு இயக்கத்துக்கும் சுழல் விரைவு என்னது என்று இருக்கிறது. யாரோ ஒருத்தர் திட்டினா அவனை பத்தி சினம் வருதுன்னு சொன்னா, அந்த சமயத்துல யார் யார் நம்ம இதுக்கு முன்ன திட்டி இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் வருவாங்க. ஏன்னா அதே சூழ்நிலைகள் நடந்தது, அதனால அந்த நினைவெல்லாம் வரும். அதே போலதான் புலனடக்கம் இல்லாம இருக்கிற போது உணர்ச்சி வயப்பட்ட நிலையில என்னென்ன எண்ணங்கள் வந்தோ அதெல்லாம் பதிவாகி இருக்கிறது. அதை தாண்டி இப்போ குண்டலினி சக்தி மீதே மனம் வைக்கிற போது அது எங்கே இருந்து மனமாக விரியுதோ அங்கேயே நிற்கிற போது தானாகவே சுழல் குறையுது. இந்த சுழல் விரைவு குறைய குறைய செயல் விளைவு செயல்கள் மூலமாக ஃபோர்டீன் டு 40 சைக்கிள் பர் செகண்ட் நடந்திருந்தேன். அதில் நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் ஒன்றுமே தெரியாது. ஆனால் அதையே அதிகமாக பழகிட்டு இருக்கான்னு வச்சுக்க, நீங்கள் நின்னா கூட தூக்கி வச்சுடுவாங்க. அந்த நிலைமை வரும், அந்த சுழல் வரும். அது போகாதிருக்கணும்னா தான் நன்றாக தவத்தில் இருந்து இருந்து பழகணும்.